தி லெஜெண்ட் நியூஸ் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர் பவனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி ஏப்ரல் 24 வரை. ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். இப்போ பி வாசு சாருடைய சந்திரமுகி பார்ட் 2 பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் ரஜினி சாரோட லால் சலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று, இந்த ரெண்டு படங்கள் இல்லாமல் கம்மிட் ஆகிருக்கிறேன். 150 crores பட்ஜெட், பெரிய ஹீரோ. அதுக்காக வந்து நான் ஒரு 6 பேக் வைக்கணும், ட்ராய், ஹெர்குலஸ் அந்த மாதிரி. லால் சலாமில் ரஜினி சாரோட என்ன மாதிரியான ரோல், அவரோட காம்பினேஷன் தான் விஷயம் என்னன்னா நம்ம ரொம்ப சொல்லக்கூடாது. அதை பற்றி ஏதாவது லைட்டாவது சொல்லுங்கள். வேண்டாம், ஏன்னா அது வந்து இதுவே நான் அதிகமாக சொல்லிட்டேன், எனக்கு மனசுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது அக்ரிமெண்ட்லேயே போடும்போதே சொல்லிடுவேன், இதை பற்றி பேசக்கூடாது, செய்யக்கூடாது, இல்லைன்னா பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டுருக்கிறேன். சந்திரமுகியில் கூட ஒரு சின்ன வில்லன் இது காமெடியும் ரெண்டுமே எனக்கு கிடச்சிருக்கு. வாஸ்தர்லாம் சொல்லியிருக்காரு, கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்லா பெரிய வில்லனாக வரலாம், உன்னுடைய பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்குது. குறிப்பிட்ட வந்து அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன், அதை நல்லா சேலஞ்சிங்காக பண்ணேன். நடிகர் சூர்யா படம் பார்த்துட்டு எனக்கு விக்னேஷ் அந்த படம் பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, இப்போ பர்டிகுலராக சொன்னார் சூரிய படத்தை பார்த்துட்டு, அது ஒரு பெரிய பாராட்டுதலாக இருந்துச்சு. எல்லாமே என்ன பார்த்தேன், அதில் விதி நம்ம வந்துட்டு அதை செய்து படம் நான் இப்போ நம்ம நடிச்சு தான் விட்டு அந்த படம் கிட்டே இருக்குது. மற்றபடி நம்ம ஹோம் ஒர்க், விக்ரம் சாருடைய ஹோம் ஒர்க்கு, டெடிக்கேஷன் செய்து படம் பண்ணால் எனக்கு அந்த நாலேஜ் எனக்கு இப்போ தான் இருக்குது. அது நம்மளாக இப்போ கற்றுக்கிட்டது ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். பேசிக்காகவே எனக்கு வந்துட்டு அப்பா அம்மா கிடையாது, ரிலேஷன்ஸ் யாரும் கிடையாது. சரி விக்னேஷ் வரணும், விக்னேஷ் செய்யணும் அப்படின்னு எனக்காக செய்கிறது யாரும் இல்லை, நானே தான் எனக்கு மோட்டிவேட். அதை ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90s வந்து இவரோட படங்கள் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறமாவும் நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். இப்போ வந்து நிறைய லைனப்ஸ்லாம் வந்து காத்துட்ருக்கு. ஸோ விக்னேஷ் சார் கிட்ட வந்து இன்றைக்கி நிறைய விஷயம் வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவர் வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இவ்வளோ எங்கேயாவது மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க சார்? சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, உணவே மருந்து அப்படிம்பாங்க. அளவாக சாப்பிடுவேன், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதுதான் இந்த ஃபிட்டாக இருக்கிறது. அண்ட் லுக்குமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லுக்கில் வந்து பார்த்துருக்கோம். இந்த இங்கே கனெக்ட் பண்ணுறது மீசை, அதுக்கப்புறம் அது. ஸோ அந்த அதுலேயுமே வந்து கான்ஷியஸாக நிறைய சேஞ்சஸ் வந்து த்ரூ அவுட் த கெரியர் வந்து நிறைய பண்ணியிருக்கீங்க. அது கான்ஷியஸாக பண்ணதா இல்லை டேரக்டர்ஸ் பண்ணி விட்டுறதா? இப்போ என்னென்னா எனக்கு அந்த ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆரம்ப காலத்தில் வந்து என்ன அந்த பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் அந்த வில்லேஜ் டைப் நிறைய படங்கள் நிறைய பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம படங்கள் பார்க்க பார்க்க கமல் சார்லாம் பார்க்குறப்ப நம்ம ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்க வந்துட்டு ஆடியன்ஸுக்கு வந்துட்டு வித்தியாசமான கெட்டப்பில் வரணும், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஒருத்தர் ஆடியன்ஸ் படம் பார்க்குறாங்கன்னா அவங்கள வந்துட்டு விரும்ப வைக்கணும், லைக் பண்ண வைக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரே கெட்டப்பில் இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வரணும், செய்யணும் அப்படின்ட்டு தான். நான் இப்போ சமீபமாக ஒரு இந்த ஒரு 6-7 வருஷமாக நான் எந்த படம் நடித்தாலும் ஒரு சின்ன கெட்டப் நான் டைரக்டர் சொல்லிவிட்டு அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப் அந்த கேரக்டரோட ஒட்டி நான் பண்ணுவேன். இப்போது நான் வந்து என் ஏஜில் நான் வளர்ந்து வரும்போது டிவியில் வந்துட்டு பொங்கல் பொங்கல் படம் ஆகட்டும் இல்லை கிழக்கு சென்னையில் படம் அதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் கேரக்டர் பார்ப்பேன். அண்டு டக்குன்னு வந்து இப்போ எனக்கு இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுது. அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன் ஆளுங்க வந்து உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்த ஆக்டர் அப்படின்னு, அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது? ஏன்னா அவங்க வந்து உங்கள் படங்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணுறீங்க, பட் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணாலும் அவங்க உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க, அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார் ஒரு ஆக்டராக? ஏர்போர்ட்டில் இங்கே இதெல்லாம் வெளியூரில் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நடிகரியாக நடிகர் என்ன படம் நடித்தாங்க, இது படம் என் படங்கள் பேர் சொல்லி மேக்ஸிமம் கிழக்கு சிவன் சொல்லுவாங்க, ராமன் அப்துல்லா இதுமாதிரி சொல்லுவாங்க. பட் அது சந்தோஷம் தான். பட் எனக்கு அதை விட வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு ஹே விக்னேஷ் நல்லா நடிகரையா அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கணும். நான் அதுக்கான முயற்சிகளை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஹீரோவாக இல்லாமல் இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நிறைய கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ பி வாசு சாருடைய சந்திரமுகி பார்ட் 2 பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் ரஜினி சாரோட லால் சலாம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்துட்டு அவங்கள பெரிய படங்கள், பெரிய ஹீரோக்கள், அவங்கள அந்த படங்களில் வந்துட்டு நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இப்போ பெரிய படம் கூட இப்போ வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஹீரோ தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அதே மாரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை நம்ம பார்க்க வைக்கணும்னா நம்ம ரொம்ப மெனக்கெடணும், சீனை கெடுக்காமல் பிடிக்கணும். ஏன்னா ஹீரோவை வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது, அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் அந்த டைரக்டர் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதில் இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது, ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. கம்பேர் பண்ண எப்படி சார் இருக்குது அந்த டைமும் இந்த டைமும்? ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறதால கேட்குறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு ஏதோ ஒன்று தேவைப்படுது. என்ன தான் ஒரு படம் வந்துட்டு ஹீரோ வில்லன் இருந்தாலும் ஏதோ ஒரு புது விஷயம் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இப்போல்லாம் வந்துட்டு எதுவுமே நம்ம ஓனாக பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்கிரிப்ட்லேயே அவங்க பண்ணிடுறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணணும், வில்லன் என்ன பண்ணுறது, பக்க கூட இருக்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணணும், காமெடி என்ன பண்ணணும்,
அது எல்லாமே நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே இதாக ஸ்கிரிப்டோடு வர்றாங்க. ஏன்னா இப்போ பேன் இண்டியா மூவி ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டு, இதுவே ஆக்சசபிள் ஆகிடுது, பக்கத்து ஸ்டேட்லலாம் பார்த்துட்றாங்க. முன்ன மாதிரிலாம் வந்து ஓவர் ஆக்டிங்லாம் இப்போலாம் யாரும் இருக்கிறது இல்லை, ரொம்ப சிட்டில் ஆக்டிங், ரொம்ப கேஷுவலாக இருக்கணும். அந்த கேஷுவல் ஆக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க, இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணிடலாம். அந்த சிட்டில்லாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்துட்டு மெச்சூர்டான ஆர்டிஸ்ட்டுகள், நல்ல நடிப்பை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை செட்டில்டு ஆக்ட் பண்ண முடியும். வில்லனாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா சார் வில்லன் அண்ட் அதுலேயுமே? ஏன்னா இப்போ வில்லனுமே வந்துட்டு முன்ன மாதிரி மிரட்னா போதாது, பஞ்ச் டயலாக் பேசினா போதாது, வில்லனுமே ஒரு ஒரு ஃபன் ஒன்று பண்ணணும், வில்லனே ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கணும், அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக இருக்குது, வந்துட்டு வில்லனாக பண்ணணும் தான் எனக்கு ஆசை, அதுக்கான மியூசிக்கல் பண்ணிட்டுருக்கிறேன். சந்திரமுகியில் கூட ஒரு சின்ன வில்லன் இது காமெடியன் ரெண்டுமே எனக்கு கிடச்சிருக்குது, பெரிய வில்லன் கிடையாது. அது ஃபியூச்சரில் வாசர்லாம் சொல்லியிருக்காரு, நீ வந்துட்டு நல்ல ஒரு கரெக்டாக பண்ணினா நல்லா பெரிய வில்லனாக வரலாம், உன்னுடைய பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வர படங்களில் ஒரு வித்தியாசமான ஒரு விக்னேஷ் நீங்கள்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக சார், வெயிட் பண்ணுறோம். அண்ட் அதான் முன்னாடி வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு விக்னேஷ் பார்த்துருக்கோம், இப்போ நாங்கள் வேறு ஒரு மாதிரி எதிர்பார்க்குறோம். அண்ட் இப்போது அடுத்து உங்களோட ரெண்டு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சார் கனெக்ட் இருக்குது, சந்திரமுகி 2 ஆகட்டும் இல்லை லால் சலாம். லால் சலாமில் ரஜினி சாரோட என்ன மாதிரியான ரோல், அவரோட காம்பினேஷன்? ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ரொம்ப சொல்லக்கூடாது அதை பற்றி, ஏதாவது லைட்டாவது சொல்லி இல்லை வேண்டாம், அது வேண்டாம். ஏன்னா அது வந்து இதுவே நான் அதிகமாக சொல்லிட்டேன், எனக்கு மனசுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு அக்ரிமெண்ட்லேயே போடும்போதே சொல்லிடுவேன், இதை பற்றி பேசக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்ட்டு. முன்னாடி நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, அண்ட் உங்களோட கெரியர் ஃபுல்லாமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நினச்ச படம் தான் எது சொல்வீங்க? ஏன்னா நான் எனக்கு ஒரு மாதிரி படம் வந்து மைண்டில் வந்து நீங்கள் 70 தடவை மேலே மொட்டை அடிச்சுட்டு சூரி படத்துக்காக பண்ணேன். சூரி படம் வந்து அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன், அதை நல்லா சேலஞ்சிங்காக பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அது மொட்டை அடிக்கிறது பெரிய விஷயம், நம்ம அடிக்க போகிறதில்ல, அவங்க அடிக்க போகிறாங்க, என்ன வசதி போகிறோம். பட் ஸ்டில் நீங்கள் அதை லூஸ் பண்ணிவிட்டு அது அந்த படத்தை நடிகர் சூர்யா படம் பார்த்துட்டு எனக்கு பேசினார், விக்னேஷ் அந்த படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்போ எல்லாம் நாங்களாம் ஓஎம்சியில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ பர்டிகுலராக சொன்னார் சூரி படத்தை பார்த்துட்டு, அது ஒரு எனக்கு பெரிய பாராட்டுதலாக இருந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப பண்ணேன்னா எனக்கு ஈஸான ஒரு படம், அந்த படம் எனக்கு ரொம்ப நான் லைக் பண்ணி ரொம்ப மெனக்கெட்டு அந்த படத்தை பண்ணேன். அந்த படம் வந்துட்டு ஒரு இன்னசென்ட்டான ஒரு உப்பளத்தில் வேலை செய்கிற ஒரு கேரக்டர், அது செட்டில்டான ஆக்டிங், ஒரு ஒய்ஃப் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிற கேரக்டர், அது வந்துட்டு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அந்த படம் வந்துட்டு பெருசாக ரீச் ஆகல மக்கள்கிட்ட, நல்ல படம். சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ஒரு மூணு வில்லன்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாசர் சார், பிரகாஷ்ராஜ், அப்புறம் ஒரு பதில் புதுமுகம் போட்டிருந்தாங்க. சில காரணங்களாக அவங்கள பண்ண முடியல, அவங்களாம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் பெரிய ஹிட் ஆகிருக்கு. அந்த மாதிரி இப்போது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய படம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களை வந்து பிராண்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சா? கிராமத்து படமே நடிக்கிறாரு, சிட்டி படம் நடித்தா அதனால் ஏற்றுக்காமல் அதனால் சரியாக ஓடாமல் போயிருக்கு, அந்த மாதிரி நினைக்க ஃபீல். அதாங்க அந்த காலத்தில் வந்துட்டு அந்த நிறைய எனக்கு வில்லேஜ் படங்களாக, என்னோடய ஃபஸ்ட் படம் சின்னத்தை அது ஹிட் வில்லேஜ் படம், அப்புறம் கிழக்கு சீமையில் பசுமுன், இது மாதிரி பொங்கலோ பொங்கல் இதெல்லாம் வில்லேஜ் படங்களாக இருக்காட்டி அப்படியே எனக்கு அமைஞ்சிருச்சு. பட் நான் நம்ம தான் வந்துட்டு கதை செலக்ட் பண்ணணும், வேறு டைரக்டர் வந்தாங்கன்னா என் கேரக்டர் வந்து சிட்டியை மாற்றுங்க, வேறு மாதிரியே மாற்றுங்க, நம்ம கொஞ்சம் சொல்லி பண்ணியிருக்கலாம். நம்ம அந்தளவுக்கு அந்த டைம் எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு கூட வந்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, நிறைய இன்டர்வியூலையும் பார்த்துருக்கேன், எனக்கு வந்து பெருசாக யாரும் கூட சப்போர்ட் இல்லை, நான் வந்து மோஸ்ட்டாக தனியாக தான் இருந்திருக்கேன், அண்டு நீங்களே தான் கஷ்டப்பட்டு தான் இண்டஸ்ட்ரியிலையும் வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும் நீங்கள் என்றைக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, யாராவது எனக்கு சுற்றி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன், இப்போ இருக்கிறத விட இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன், அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இப்போ கூட அதை ஃபீல் பண்ணிடுறேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். பட் நமக்கு எனக்கு எங்கள் பேசிக்காகவே எனக்கு வந்துட்டு அப்பா அம்மா கிடையாது, ரிலேஷன்ஸ் யாரும் கிடையாது, அதனால் எனக்கு என்னை கேர் பண்ணி எனக்கு என்னை புஷ் பண்ணி என்னை அரவணைச்சு கூட்டி போய் சரி விக்னேஷ் வரணும் விக்னேஷ் செய்யணும் அப்படின்னு எனக்காக செய்கிறது யாரும் இல்லை, நானே தான் எனக்கு மோட்டிவேட், நானே தான் எனக்கு சப்போர்ட், அதை ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பட் அதேவே நான் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறேன். எப்போவுமே நான் வந்துட்டு இப்போ ஒரு வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இதையுமே மைனஸை ப்ளஸ் ஆக்கணும், அது ஒரு மனிதன் அதை கற்றுக்கிட்டான்னு வச்சுங்க, தெரிஞ்சிட்டான்னு வச்சுங்க, அவன் ஜெயிச்சிருவான். எனக்கு என்னென்ன மைனஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ் ஆக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணலை, எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரொம்ப அப்செட் ஆகிருக்கிறேன்.
சார், இப்போ மெயினாக எல்லாருக்குமே சினிமாலன்னு இல்லை எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் வந்து எல்லாருக்கும் லைஃப் சேஞ்சிங் ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு அமைஞ்சது, பட் அது நீங்கள் பண்ண முடியல, சேது வந்து மிஸ் ஆனது சொல்கிறேன். ஸோ அது அப்படி நடந்தப்புறமா நீங்கள் அதை நினச்சிருக்கீங்களா, அந்த ஒரு படம் கிளிக்காக இருந்தால் நீங்கள் வேறு மாதிரி இருந்திருப்பேன், ஏன்னா உங்கள் ஜென்ரேஷன் ஹீரோஸோடு நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லாமல் என்ன பார்த்தேன், தலை விதி நம்ம வந்துட்டு அந்த சேது படம் நான் இப்போ நம்ம நம்ம நடிச்சு தான் மட்டும் அந்த படம் கிட்டே இருக்குது. மற்றபடி நம்ம ஹோம் ஒர்க், விக்ரம் சாருடைய ஹோம் ஒர்க்கு, டெடிக்கேஷன், அவர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டது, அதனால் அவர் வந்துட்டார். பட் நான் சேது படம் பண்ண எனக்கு அந்த நாளே எனக்கு இப்போ தான் இருக்குது. அது நம்மளாக இப்போ கற்றுக்கிட்டது, ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். சரி, நம்ம உடனே வந்துட்டு அந்த டைமில் எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை நமக்கு. இப்போ அந்த நாலேஜ் இருக்குது. இப்போ வந்து ஒரு கேரக்டர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி மக்களுக்கு விரும்புகிற மாதிரி நம்ம எப்படி நடிக்கலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்டு லைஃப் வந்து ஒரு சீட்டு கட்டு மாதிரி தானே சார், ஒரு ஹிட்டு கிடச்சதுன்னா லைனாக பேக் டு பேக் ஹிட் வந்துகிட்டே இருக்கும், நம்ம பெருசாக மெனக்கெடுத்தாவில்ல. ஒரு ஒரு ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் திருப்பி திருப்பி விழுந்துகிட்டே தான் இருப்போம். நடுவில் வந்துட்டு நிறைய படம் ட்ரை பண்ணிங்க, ரெண்டு ரெண்டு படம், மூணு மூணு படமாக ட்ரை பண்ணிங்க, எல்லாமே வந்து நீங்கள் நினைக்காத மாதிரியே மிஸ் ஆகிட்டே இருந்தது. அப்போல்லாம் உங்களோட ஹார்ட் ஒர்க் விட்டதே இல்லை. இன்னைக்காக ஒரு நாள் நினச்சிருக்கீங்களா, என்னடா இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் ஆனால் நம்ம நினச்ச ரிசல்ட் அங்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ எனக்கு அந்த அந்த டைமில் வந்துட்டு எனக்கு நான் வில்லேஜிலேருந்து வந்ததுனால சினிமா வந்துட்டு எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. அப்போ நான் ஹீரோவை நடித்து உடனே படங்கள் நடிக்கிறேன், நம்ம படங்கள் அப்போல்லாம் வந்துட்டு இந்த உடம்பு 30 நாள் 55 நாள் 50 நாள் பக்கம்லாம் போயிருக்குது. என்னோட எல்லா படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போ, இப்போ பொங்கலு பொங்கலாகட்டும், ராமன் அப்துல்லாகட்டும், கிழக்கு சீமையில் 275 நாள் போச்சு, பசுமன் இப்படிலாம் போய் போயிட்டு வந்துச்சு. அதனால் எனக்கு பெருசாக எனக்கு தெரியல, எனக்கு பெருசாக எனக்கு பெருசாக எனக்கு தெரியல. நடிச்சிட்டே இருக்கிறேன், வருஷத்துக்கு 2 படம் 3 படம் நடிச்சிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறனால தெரியல. ஒரு காலகட்டத்துக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது, ஓ நம்ம இப்படியே போயிட்டோம்னா நம்ம லாங்காக போக முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் அடைஞ்சிது, சரியா அதில் கொஞ்சம் பிஸ்னஸ்ன்னு அப்படின்னு வெளியே போயிட்டு, அப்புறம் ஃபேமிலி பசங்க அதில் கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக, சரி அவங்களுக்காக நம்ம வாழ வேண்டியதாக இருந்துச்சு. பட் அந்த இந்த காலகட்டத்துலேயும் நான் வந்துட்டு என்னுடைய தாட், என் திங்கிங், முயற்சியை நான் எங்கேயுமே விடலை. நான் வந்துட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த இடப்பட்ட காலங்களில் வந்துட்டு நம்ம எப்படி நீ அடுத்தது எப்படி வரலாம், என்ன பண்ணலாம், நம்ம எப்படி தயார் பண்ணிக்கலாம், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட நம்ம எப்படி காம்படேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். சார், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்னால் யார் சார் சொல்லுவீங்க, எதனாலன்னு சொல்லுவீங்க? சூர்யாவை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நாங்கள் சூர்யாலாம் வந்துட்டு ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஃபைட்டிங்லாம் சாப்பிட்டு, ஹார்ஸ் ட்ரைனிங், பாண்டியன் மாஸ்டர்கிட்ட ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ ரொம்ப சொல்ல போகிறோம்னா நான் ஃபைட் மாஸ்டர்கிட்ட பாண்டியன் மாஸ்டர்கிட்ட பண்ணும்போது அவரோட நான் பெட்டராக பண்ணுவேன், ஹார்ஸ் ட்ரைனிங்லாம் நான் அவரோட பெட்டராக பண்ணுவேன் அந்த டைமில். பட் அவர் அவரை தன்னை அமைச்சிக்கிட்ட விதங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருடைய நான் அப்படின் சொல்கிறேன், தப்பு இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன், அவர் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப பெரிய பெரிய டேலண்டான ஆர்டிஸ்ட்லாம் அப்போலாம் கிடையாது ஆரம்ப காலத்தில் வந்துட்டு. பட் அவரை வளர்த்துக்கிட்டார், அவருடைய ஆர்வம், சினிமா மேலே இருந்த ஆர்வம், ஒவ்வொரு கேரக்டரும் மெனக்கெட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான், அவர் ஈஸியாகவே எதுவுமே வந்துடாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். எனக்கு அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் வந்து சரி ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார்ல, பெரிய பிஸ்னஸ், சூர்யா சார்கிட்ட ஒரு ஃபேன்ஸ், ஒரு நல்ல மனிதர், என்னை ரொம்ப யோசிக்க வச்ச மனிதர். ஓகே, ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்னால் யார் சார் சொல்லுங்கள்? சிவாஜி சார் பேர் சொல்லாமல் வேறு ஒருத்தர் சொல்லணும், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பயங்கரமான சிவாஜி சார் ஃபேன் எனக்கு தெரியும், அவர் இல்லாமல் அடுத்தது வேறு யார் ரொம்ப பிடிக்கும்? எம்ஜிஆர் சார் ரொம்ப பிடிக்கும், எம்ஜிஆர், எம்ஜிஆர் பிடிக்கும், கமல் சார், ரஜினி சார், ரஜினி சாருடைய ஃபேன். அவர் கமல் சார் மீட் பண்ணிங்களா, என்ன சொன்னாரா? நீங்கள் படத்தை பற்றி எதுவும் சொல்ல வேணாம், பட் ரஜினி சார் வந்து லால் சலாம் நடிக்கிறீங்கன்னு உடனே உங்ககிட்ட பேசினாரா, நீங்கள் மீட் பண்ணிங்களா? இன்னும் எனக்கு அவருடைய கமிஷன் வரல, நான் ஆல்ரெடி எனக்கு நல்லா தெரியும், நல்லா பார்த்துருக்குறேன், நல்லா தெரியும். மறக்க முடியாத ஒரு மீட் பண்ணும்போது நடந்த அவர் சொன்ன ஏதாவது ஒரு விஷயம்னா எதாவது சொல்லுவீங்க? நான் வந்துட்டு அப்போ ஈஷா, நான் சொன்னல ஈஷா படம், நான் பெங்களூர் ஃப்ளைட்டில், பெங்களூரில் இருந்தேன், நான் சாரு வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் இப்போ ஈஷான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறேன், அந்த படம் நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் வரணும் சார் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது திருச்சிக்கிட்டே வந்துட்டு, நான் இப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே போகிறதில்ல, நான் செய்கிறதில்ல அப்படின்ட்டார். அப்புறம் வந்துட்டார். அப்புறம் மறுநாள் காலையில் எனக்கு 2 நாள் கழித்து நான் ஐஎம்சியில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு செல்லுக்கு, எடுத்தேன், நான் ஹலோ நான் ரஜினி பேசுகிறேன் அப்படின்னார். ரஜினியா யார்,
விக்னேஷ் நான் ரஜினி பேசுகிறேன். அப்புறம் இப்போ வாய்ஸ் கண்டுபிடிச்சேன் சார், என்ன ஒரு நிமிஷம் அதே ஆடி போயிட்டேன். அது ஃபஸ்ட்டு யார் இப்போ நம்ம எல்லாம் இருந்தால் கூட நான் கூட எதுக்காச்சும் பேசுகிறேன், ஃபோன் பண்ணிவிட்டு மேனேஜர் இருந்தாலும் பேசிவிட்டு அப்புறம் நான் பேசுவேன். அவர் அவரே ஸ்ட்ரைட்டாக பேசினார், ஃப்ரீயாக இருக்கீங்களா வர முடியுமா வீட்டுக்கு வர முடியுமா சார், உடனே வரேன் சார். அவர் எம்சிலேருந்து அப்படியே முடிஞ்சு கேட்டு போயிட்டேன். போயிட்டு சும்மா சிம்பிளாக ஒரு கருப்பு கலர் வேஸ்ட்டு ஒரு ஜிப்பா மாதிரி போட்டுருந்தார். மேடம் இருந்தாங்க, லதா மேடம் இருந்தாங்க, பேசிட்டு இருந்துட்டு என் அந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டினேன் நான். அதில் ஈஸா நல்லா இருக்கு, அருமா நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். நான் வர முடியல, நான் தன்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் என்னுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஏஆர் ரோமன் சிக்விஸ்டாக வந்தார் ஈஷா படத்துக்கு. அவர் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணார். அப்போ வந்துட்டு ரஜினி சார் வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தார், வாழ்த்து சொல்லி லெட்டர் ஸ்டேஜில் படித்தோம். அதெல்லாம் அவர் மறக்க முடியாத. அவர் இப்போ ரஜினி சார் பேர் சொன்னோடனே குஷி ஆகிட்டீங்க, ஸ்பீடு எல்லாமே அந்த மாதிரி வந்துருச்சு. அண்டு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆக்ட் பண்ணிட்டீங்க, நிறைய வந்து பார்த்துட்டோம். எப்போ வந்து நீங்களே டைரக்ட் பண்ண போகிறீங்க? அசுரன் மாதிரியே நீங்களும் ஒரு கதை வச்சுருக்கேன் பரமன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எப்போ அதை டைரக்ட் பண்ண போகிறீங்க, எப்போ எதிர்பார்க்கலாம்? இப்போ எனக்கு காட் கிரேஸ் எனக்கு படங்கள் வருது. இந்த படங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நான் ஒரு நல்ல நடிகனாக நல்லா மக்கள்கிட்ட போய் ரீஎன்ட்ரி ரீச் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ரீச் பண்ணிவிட்டு அப்புறம் நான் படம் பண்ணுவேன். அப்புறம் படம் பண்ணால் எனக்கு ஈஸியாக இருக்குது, பொருளாதாரமும் சரி மற்ற மென்டலியாக ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் இப்போ இருக்கிற டெக்னீஷியனோட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கிறப்போ சில விஷயங்களை கற்றுக்கலாம். இப்போ கதை மட்டும் முக்கியம் கிடையாது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெக்னீஷியன் ரொம்ப முக்கியம். கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர், மற்ற மியூசிக் டைரக்டர் இவங்களோட நம்ம இப்போ கரண்டில் சிங்க் ஆகணும். அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு நான் ஒரு ஆசைகள் நம்ம ஒரு ட்ராவல் தானே, ஒரு ஜேர்னி வாழ்க்கைங்க. அந்த ஜேர்னியில் வந்துட்டு நம்ம ஒரு சில டிஃப்ரெண்டான அவதாரங்கள் பண்ண வேண்டியதானே. நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கணும்ல, நம்ம ஜேர்னி வந்துட்டு ட்ராவலிங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ட்ராவல் பண்ணணும். அண்ட் தொடர்ந்து என்ன மாதிரியான ரோல்லாம் பண்ண போகிறீங்க? லால் சலாம், சந்திரமுகி டூ தாண்டி வேறு என்னென்ன படம்லாம் சைன் பண்ணியிருக்கீங்க, என்னென்னமா பார்க்கலாம்? ஹீரோ, வில்லன், என்ன வேறு என்னென்ன ரோல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில்? நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று ஒரு பண்ணிடுறேன், இது இல்லாமல் இந்த ரெண்டு படங்கள் இல்லாமல் கமிட் ஆகிருக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கரெக்டர் எனக்கு, அதுக்காக வந்துட்டு நான் ஒரு சிக்ஸ் பேக் வைக்கணும். அந்த டைரக்டருடைய நான் பழகும்போது அந்த டைரக்டர்கிட்ட அவர் வந்து அந்த ஆக்டிங் பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நானே எனக்கே அசிங்கமாக போச்சு, சே என்னடா நம்மளா ஒரு நடிகர் அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ். அவர் படத்தில் இருக்க எல்லா கேரக்டரையும் நடித்து காட்டினார், அவர் படத்தில் இருக்க எல்லா கேரக்டரையும் நடித்து காட்டினார். நான் மிரண்டு போயிட்டேன், அந்த ஒரு டே தூக்கமே எனக்கு இல்லை. எனக்கு அவ்வளோ தூரம் இன்வால்வ் பண்ணுறாரு ஒரு டைரக்டர். இப்போ எனக்கு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு டெய்லி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் எனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. ஓகே, டைரக்டரே டைரக்டரே யார் சார் அந்த டைரக்டர்? அவர் ஒரு மலையாளி, எல்லாம் தமிழில் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு படம் பெரிய பட்ஜெட் படம், 150 crores பட்ஜெட், பெரிய ஹீரோ. ஏதாவது ஒரு க்ளூவாக கொடுங்க சார், யார் ஹீரோ? ஏன்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடாது. பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்களா நம்ம ட்ராய், ஹெர்குலஸ், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பீரியட் ஃபிலிம், 150 crores பட்ஜெட்டில் ஒரு படம். அண்ட் கூடிய சீக்கிரம்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், என்ன படம் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுங்க. அண்ட் சிக்ஸ் பேக்கில் வந்து இப்போ யோசிச்செல்லாம் பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ சார், ரொம்ப பொறுமையாக வந்து நிறைய விஷயம் பேசுனீங்க. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிளிட்ஸ் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் நேர அனைவருக்கும் என்னுடைய பணிவோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திச்சில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். நான் ரொம்ப ஏதோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ண நினைக்காதீங்க, என்னுடைய லைஃப்பில் நடந்த சில விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, உங்களை நீங்கள் நம்புங்க, உங்கள் திறமை நீங்கள் நம்புங்க. உங்களை நீங்கள் நம்பலைன்னா, உங்கள் திறமை நீங்கள் நம்பலைன்னா மற்றவங்க எப்படி நம்புவாங்க? அதனால் நீங்கள் உங்களை நம்பரை உங்கள் திறமைக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ரொம்ப ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் பெரியவங்கிட்ட கேட்டு பாருங்கள். நான் சின்ன வயசில் எனக்கு வந்துருக்கேன் சொல்லுவாங்க, கல்வி கண் போன்றது, ஒழுக்கம் உயிரினும் மேலானது அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு தெரியும்னா அது கல்வி விட ஒழுக்கம் பெருசா அப்படி நினைப்பேன். கண்டிப்பாக ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கேன், ஒருத்தனோட பணம், புகழ், செல்வம் எது இருந்தாலும் அந்த ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்க எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஒருத்தனுக்கு ஒழுக்கம் இருந்துன்னு வச்சுக்கேன், இது எல்லாமே அவங்கள்ட்ட வந்து சேரும். அதனால் ஒழுக்கத்தை வளர்த்துக்குங்க. தேங்க்யூ.
தி லெஜண்ட் நியூஸ் சரவணா ஸ்டோர்ஸின் ஏசி சமர் மேளா அண்ட் ஃபர்னிச்சர் லோ ரேஞ்ச் முதல் ஹை ரேஞ்ச் வரை. ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.